Welcome to Talk and Mock YouTube channel. This is Rudra Priya and the session is Banking Awareness Series Episode 24. India's top educators, top batches are available in Unacademy. If you're interested, get enrolled. June 2nd, the new batches are available. If you're interested, get enrolled. Unacademy Combat, which is on every Sunday 10 a.m. And in the topic is types of banking. So first types of banking na enna abdinna various banking. So adha nama onna paakalam. Branch banking. பிரான்ச் பேங்கிங்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்கை வந்து நம்ம போய் போட போகிறோம், போட்டு காசை வாங்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம பிரான்ச்சுக்கு தான் போக போகிறோம். ஒரு டெபாசிட் அமௌண்ட் போடணுன்னாலும் மேபி இப்போது நீங்கள் டிஜிட்டல் பேங்கிங் நோக்கி போகிறதுனால ஆர் ஏடிஎம் நோக்கி போகிறதுனால டெபாசிட்ஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் பிஃபோர் ஒரு பேங்க் அப்படின்னாலே நம்ம முன்னாடியெல்லாம் பிரான்ச் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஸோ பிரான்ச்சை யூஸ் பண்ணி பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணதை தான் பிரான்ச் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் வயா பிரான்ச்சஸ் அப்படின்றது தான் பிரான்ச் பேங்கிங். ஸோ இது வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவும், மோர் இன்க்ளூஷன், ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன்லாம் கம்மி. என்ன தான் நம்ம ஏடிஎம்மில் போய் நம்மளோட டெபாசிட்ஸ் அமௌண்ட் சில நேரம் போட்டாலும் சில டைம் மிஸ்டேக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பதட்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனோட கைடன்ஸ் கீழே நம்ம பண்ணுறது வந்து இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் இல்லையா. ஒரு செலான் ஃபில் பண்ணும்போது ஃபில் பண்ணி நம்ம அவர்கிட்ட, அஃப்கோர்ஸ் நம்மளோட யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இஸ் ஃபார் பெட்டர் தேன் தீஸ் திங்ஸ். பட் தென் ஒரு லார்ஜ் அமௌண்ட் நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணுறோம், ஏன்னா யூபிஐலாம் ஒரு நாளைக்கு 1 lakh தான். நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேங்க்கை ரீச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிரான்ச்சஸ் தான் மெயின் இம்பார்ட்டண்ட். ஏன் பிரான்ச்சஸ் ஆர் மெயின் அண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆஸ் அ பேங்கர்ஸ் நம்ம வந்து அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் பிரான்ச்சஸ் ஆர் லைக் இப்போது நம்மளுக்கு வந்து ஆஸ் அ பேங்க் ஆஸ்பிரன்ஸ் நம்மளுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 23 கீழே உருவாக்கப்பட்டது தான் இது. ஒரு பேங்க் வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், ஆர் எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சை வந்து நியூ லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் உதவுது. அண்ட் இது இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை லான்ச் பண்ணாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வில்லேஜஸில் இருக்க வில்லேஜஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சாங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். அண்ட் அவங்களுக்கு வந்து டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணாங்க. அந்த கார்டு வந்து என்னவா இருக்கும், ரூபே கார்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்தோம். என்பிசிஐ நம்ம நாட்டிலே கிரியேட் பண்ணது தான் அந்த ரூபே கார்டு. ஸோ அதெல்லாம் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த ஸ்கீம். எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்கான மெயின் பேக் போன் ஆஃப் திஸ் ஸ்கீமே வந்து பிரான்ச் தான். ஏன்னா பேங்க் பிரான்ச்சஸை தான் வந்து அவங்க மோஸ்ட்லி வில்லேஜஸில் இருக்கவங்க வந்து இல்லிட்ரேட் பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப வயசானவங்க கூட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கான ரீசன் வந்து பேக் போனாக இருக்கிறது வந்து பிரான்ச்சஸ் தான். அண்ட் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று வேணால் சொல்லலாம் அப்படின்னா, எஸ்பிஐ தான் லார்ஜஸ்ட் பிரான்ச்சஸ் இன் இந்தியா வச்சுருக்காங்க. 24,496 as of now today. இப்போ வந்து நான் May 31 இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வரையும் பார்க்கும்போது 24,496 வந்து எஸ்பிஐ வச்சுருக்காங்க. அண்ட் இந்தியாவில் மோர் தென் 5,000 பிரான்ச்சஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். அதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக, பிகாஸ் நம்ம அப்கமிங்கில் எஸ்பிஐ பற்றி தானே, எஸ்பிஐ எக்ஸாம் தானே இருக்குது. ஸோ டு நோ தேட் நான் அதை சொன்னேன். தென் பேரா பேங்கிங். The financial services undertaken by banks such as credit cards, smart cards, mutual funds, primary dealers, pension funds. So normal ஒரு பிரான்ச் வந்து பேரா பேங்கிங்கும் பண்ணும். ஒரு நார்மல் லைக் பிரான்ச், ஒரு பிரான்ச் என்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அதையும் பண்ணுவாங்க. பேரா பேங்கிங் வந்து ஆஃப்டர் கெட்டிங் பெர்மிஷன் ஃப்ரம் ஆர்பிஐ தான் ஒரு பேங்க் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மல் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்மல் பேங்க் பிரான்ச் என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, வித்ட்ராவல் ஏதாவது பண்ணணும்னா பண்ணுவாங்க, கிரெடிட்ஸ் ஏதாவது சம்திங் லைக் தட். பட் பேரா பேங்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் அதெல்லாம் செல் பண்ணுவாங்க,
வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேங்க் வந்து அதர் சைட் ஆஃப் த பேங்க். ஸோ நம்ம கஸ்டமர்ஸோட டீல் பண்ணுறது வந்து யூசிங் பிரான்ச், பட் அந்த பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ். லைக் அந்த பேங்க்கே ஒரு கம்பெனி மாதிரி ஆக்ட் ஆகிறது வந்து பேரா பேங்கிங் சைட். லைக் மியூச்சுவல் ஒரு கம்பெனி, இப்போது நான் ஒரு பர்சன், நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, என்கிட்ட நிறைய ப்ராஃபிட் வருதுன்ற போது த அதர் சைட் ஆஃப் மை என்ன பண்ணுவேன், அந்த ப்ராஃபிட்டை வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவோ, சம்திங் லைக் த ஷேர்லேயோ இன்சூரன்ஸ்லேயோ அதிலெல்லாம் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் கெட்டிங் பர்மிட்டட் ஃப்ரம் ஆர்பிஐ, ஒரு பேங்க் வந்து அதர் சைட் ஆஃப் தீஸ் பிஸ்னஸையும் அவங்க பண்ணுவாங்க, விச் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுவாங்க, ப்ரைமரி டீலர்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், ஸ்மார்ட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், பாண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும். நார்மல் பேங்கிங்க்கும் பேரா பேங்கிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேரா பேங்கிங்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது அண்ட் செக் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் செக்லாம் வந்து நார்மல் ஒரு இண்டிவிஜுவலுக்கு யூஸ் பண்ணுறது, பட் இது அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அதனால இது இட் இஸ் ஜஸ்ட் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மல்டிபிள் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் ஒன் ரூஃப். ஆக்சுவலாக யூனிவர்சல் பேங்கிங் இன் த சென்ஸ், ஒரே ஒரு பேங்க் ஆல் ஓவர் த வேர்ல்ட், அதாவது அவுட் சைட் த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வெளியில் வச்சுருக்க பேங்கிங் தான் அப்படி சொல்லுவாங்க. மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கமர்ஷியல் பேங்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்காகவும் இருப்பாங்க, ரெண்டாகவும் இருப்பாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க் இந்த சென்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் ஆர் கார்ப்பரேட்ஸ் அந்த மாதிரி இதில் டீலிங் வச்சுக்கிறது, டெபாசிட்ஸ் வாங்கிக்கிறது, லோன்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி சைட். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இந்த சைட்ஸ் மோர் லைக் பேரா பேங்கிங், அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஷேர் மார்க்கெட்ஸ்லேயோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயோ வெஞ்சர் கேபிட்டல்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமாவே இருப்பாங்க யூனிவர்சல் பேங்க்ஸ். ஸோ ப்ரொவைடிங் அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சச்சஸ் இன்சூரன்ஸும் பண்ணுவாங்க. These are also called as full service financial firms providing wealth and asset management, trading, underwriting, researchers as well as financial advisories. So India la first open பண்ணப்பட்ட bank universal bank அப்படினு பார்த்தோம்னா ICICI bank தான். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் தான் யூனிவர்சல் பேங்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஆர்பிஐ வந்து ஓகே ஆன் மண்டே, இது வந்து ஒரு நியூஸ், ஸோ காபி பேஸ்ட் பண்ணும்போது அவசரமாக பண்ணதில் மண்டேன்னு வந்துச்சு. ஒரு கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. திஸ் நியூஸ் இஸ் மார்ச் 2021 நியூஸ். என்னென்னா, ஷியாமலா கோபிநாத் அப்படின்றவங்க டெபுட்டி கவர்னர், ஒன் ஆஃப் த டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஃபார்மர் டெபுட்டி கவர்னர் கீழே வந்து ஒரு கமிட்டி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்காகனா, லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக, ஆன் டேப் லைசன்சிங்காக. யூனிவர்சல் பேங்கிங் லைக் வெளி, நம்ம எஸ்பிஐ நம்ம ஊரில் இருக்கிறது தானே எஸ்பிஐ, அதாவது நம்ம இந்தியாவில் இந்தியாவை சேர்ந்த பேங்க் தான் எஸ்பிஐ. எஸ்பிஐ இப்போ ஜப்பானில் வந்து பேங்க் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜப்பானில் அந்த ஜப்பானோட சென்ட்ரல் பேங்க் கிட்ட பெர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு பிரான்ச் போட முடியும். ஸோ அந்த மாதிரி அவுட் சைட் த பர்டிகுலர் கண்ட்ரி, இந்த ஒரு பேங்க்கோட ஆரிஜின் வந்து என்னவோ அந்த கண்ட்ரிக்கு வெளியிலையும் அவங்களோட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற போது, தேட் இஸ் கால்ட் யூனிவர்சல் பேங்கிங். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயும் வருவாங்க இல்லையா. யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் வந்து ரீசெண்டாக, இப்போ ஐ திங்க் ஐ ஹேவ் த நியூஸ் யா. ஸோ அந்த அந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள, வெளி கண்ட்ரீஸில் உள்ள பேங்க்ஸும் இந்தியாவில் அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிற பேங்க்ஸுக்கு லைசன்ஸ் ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துட முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரியான லைக் என்னென்ன மாதிரியான செக்லிஸ்ட் நம்ம வச்சுக்கணும், ஒரு பேங்க் உள்ளே வரணும், லைசன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பேசிக் செக்லிஸ்ட் ஆர் பேசிக் கேட்டகரிஸ் ஆர் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டோன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல்ன்றதுனால, ஃபார்மர் டெபுட்டி கவர்னரான ஷியாமலா கோபிநாத் அவங்க கீழே ஒரு கமிட்டி ரெடி பண்ணுறாங்க யூனிவர்சல் பேங்க்ஸுக்கு வந்து, அண்ட் எஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கு அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணும்போது எதெல்லாம் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து சூன் அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ தேட்ஸ் இது வந்து இதெல்லாம். அண்ட் 4 என்டிட்டீஸ் இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் அவங்க வந்து இந்த 4 பேங்க்ஸும் வந்து நம்ம யூனிவர்சல் பேங்கிங்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரெப்கோ பேங்க், சைத்தன்யா இந்தியா ஃபின் கிரெடிட், பங்கஜ் வைஷ்ணாதாஸ் ஆல்சோ அப்ளைட் ஃபார் தீஸ் யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ்க்கு. அண்ட் நேரோ பேங்கிங்,
இப்போ நேரோ பேங்கிங் அப்படின்னா ஒரு பேங்கை நேரோ பேங்கிங் கீழே கொண்டு வருவாங்க. எப்போ அப்படின்னா என்பிஏ அதிகமாகச்சு, என்பிஏ ஆஃப் பர்டிகுலர் பேங்க் வந்து அதிகமாச்சு, ஆர் அவங்கள அந்த பர்டிகுலர் பேங்கோட ரொம்ப வீக் ஆச்சு அப்படின்னா இந்த இதை வந்து நேரோ பேங்கிங் வந்து பண்ணுவாங்க. நேரோ பேங்கிங் கீழே ஒரு பேங்க் வந்துருச்சு அப்படின்னா அந்த பேங்க்கை வந்து ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. மோர் லைக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸில் மட்டும்தான் அந்த பேங்க் பர்டிகுலர் பேங்க்கால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் நேரோ பேங்கிங் இஸ் ப்ரொபோஸ்ட் டைப் ஆஃப் பேங்க் கால் நேரோ பேங்க், ஆல்சோ கால் சேஃப் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்தர் ஆல்ரெடி அந்த பேங்க் வந்து வீக் பேங்க், நிறைய என்பிஏ ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் இந்த செக்மெண்ட்குள்ளேயே அது இருக்கு. புதுசாக அந்த எந்த என்பிஏவும் அந்த பேங்க் மேலே வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. ஸோ அது சேஃப் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நேரோ பேங்க்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க டு ஹோல்ட் த லிக்விட் அண்ட் சேஃப் கவர்மெண்ட் பேங்க்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி. லோன்ஸ் வில் பி மேட் பை த அதர் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ், அவங்களே கொடுக்க மாட்டாங்க. நேரோ பேங்க் டு நாட் பெர்ஃபார்ம் சர்டன் க்ரூஷியல் ஃபங்க்ஷன்ஸ் சச்சஸ் கிவிங் லோன்ஸ், ஸோ த ஸோ கால்டு ப்ரியாரிட்டி செக்டருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நேரோ பேங்கிங் வந்து ஐ திங்க் யா நேரோ பேங்கிங் வந்து ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் ஆஃப் என்பிஏ ஆஃப் அ பர்டிகுலர் பேங்க். ஆக்சுவலாக நேரோ பேங்கிங்கிற கான்செப்டை வந்து யூஎஸில் தாராபூர் கமிட்டி அப்படின்றவங்க தான் அப்ரோச் பண்ணாங்க. பட் தென் நம்ம இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது யார் அப்படின்னா நரசிம்மன் கமிட்டி இன் 1998 ரெக்கமெண்டட் ஃபார் திஸ் நேரோ பேங்கிங் ஃபார் வீக் பேங்க்ஸ் தட் இஸ் என்பிஏ எக்ஸிட்ஸ் த நெட் க்ரோத் அக்யூமுலேட்டட் லாஸஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேங்க்கை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவரையும் எந்த ஒரு பேங்க்கையுமே வந்து இந்தியாவில் நேரோ பேங்கிங் கீழே கொண்டு வந்ததாக ஹிஸ்ட்ரி இல்லை. தென் ஷேடோ பேங்கிங். ஷேடோ பேங்கிங்னா நத்திங் பட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். ஸோ என்பிஎஃப்சிஸ், மோஸ்ட்லி என்பிஎஃப்சிஸ்னா என்னென்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் கோல்டு லோன், ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேங்க் மாதிரி ஆக்ட் ஆகும். பட் தே ஆர் நாட் பேங்க்ஸ், அதுதான் ஷேடோ பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆர் சர்வீசஸ் அண்டர்டேக்கன் பை என்பிஎஃப்சிஸ் யூனி கார்பரேட்டட் பாடிஸ் சிமிலர் டு த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் பை பேங்க்ஸ். பட் அவங்களாம் பேங்க்ஸ் கிடையாது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பேஜுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ பை ஷார்டன் அண்ட் டெல் யூ தே ஆர் அன்ரெகுலேட்டட், லூஸ்லி ரெகுலேட்டட் அண்ட் ஹென்ஸ் தேர் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் ஷேடோ பேங்க்ஸ் ஆர் வெரி ஹை இன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஒரு நார்மல் பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் என்ன என்பிஎஃப்சி ஆர் ஷேடோ பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஷேடோ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ ரெகுலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணாதனால ஓகே லெட் மீ நான் ஒரு எம்டி ஸ்லைடு வைக்கணும்னு நினச்சேன். வாட் யூனிட் பேங்க் ஓகே இங்கே எழுதலாம். ஏன்னா ஒரு எம்டி ஸ்லைட் வைக்கணும்னு நினச்சேன், ஐ டென்ட் அவசரமாக பண்ணதுனால பண்ணலை. ஷேடோ பேங்கிங்கில் வந்து ஸோ ஷேடோ பேங்கிங் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஷேடோ பேங்கிங்கில் வந்து ஆர்பிஐ ரெகுலேஷன் கிடையாது, ஆர்பிஐ ரெகுலேஷன் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் டிஐசிஜிசி டெபாசிட்ஸ் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து ஒருவேளை அந்த ஒரு இப்போ முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துப்போம், அது வந்து திவாலாக போகுது அப்படின்னா டிஐசிஜிசி வந்து நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சிஆர்ஆர் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ என்பிஎஃப்சிஸ் வந்து சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் சப்போஸ் ஒரு அந்த என்பிஎஃப்சி வந்து ஒரு ஷேடோ பேங்க் வந்து திவாலாக போகிற நேரத்தில் டிஐசிஜிசி உதவ மாட்டாங்க. ஏன்னா தீஸ் ஷேடோ பேங்க்ஸ் ஆர் நாட் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ஸோ இதுதான் மேட்டர். ஸோ ஷேடோ பேங்க்ஸ் அவர் என்பிஎஃப்சிஸை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் என்பிஎஃப்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா 254 என்பிஎஃப்சிஸ் மட்டும் டிமாண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே ஒரு என்பிஎஃப்சியாக ஒரு என்பிஎஃப்சிக்கு வந்து டிமாண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் 12,000 என்பிஎஃப்சிஸ் 254 என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து ஆர்பிஐ கேரண்டி கொடுத்துருக்காங்க. தோ கேரண்டி லைசன்ஸ் கொடுத்தாலும் கேரண்டி கொடுக்கல, லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. தோ லைசன்ஸ் கொடுத்தாலும் இந்த டிஐசிஜிசி உள்ளே வர மாட்டாங்க, சிஆர்ஆர்ஆர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அண்ட் எஃப்டிஐலாம் 100% வச்சுக்க அலோவ் பண்ணிடுவாங்க. அண்ட் சர்ஃபேசி ஆக்ட் வந்து இங்கே வரவே வராது, பேங்க்குக்கு மட்டும்தான், என்பிஎஃப்சிஸ்க்கும் வரும். ஓகே இது வந்து ஆல் ஜஸ்ட்
credit intermediation involving activities outside the bank system, mostly like loans, gold loans, vehicle finance, இது தான் அவங்க பண்ணுவாங்க. தீஸ் ஆர் கால்ட் என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இல்லையா. ஸோ யூனிட் பேங்க்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் அ டைப் ஆஃப் பேங்க் இன் விச் வேர் பேங்க் ஆப்ரேட் ஒன்லி ஃப்ரம் அ சிங்கிள் பிரான்ச் டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்மால் கம்யூனிட்டி. யூஸ்வலாக இது வந்து யூனிட் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் இல்லை, வெளிநாடுகளில் இருக்குது, யூஎஸில் எஸ்பெஷலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இதை தெரி அப்படியே நம்மளோட சிலவஸில் இருக்குது அப்படின்னா யூனிட் பேங்க்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒன் ஆர் டூ பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்லாம் ஒரு இடத்துல வாழ்கிறாங்கன்னு வச்சுப்போம், அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல இருக்க பீப்புள் மட்டும் ஓகே நம்மளுக்கு ஒரு தேவையான ஒரு பேங்க்கை நம்மளே க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரான்ச் வச்சு அவங்களுக்குள்ளேயே அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா என்பிஏ ஆகாது, என்பிஏ இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்க பீப்புள் மட்டும்தான் அதில் டெபாசிட் பண்ண போகிறாங்க, லோன் வாங்கினாலும் அவங்க தான் லோன் வாங்க போகிறாங்க. அண்ட் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க, என்ன நிலைமையில் இருக்காங்கன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ யூனிட் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் இல்லை, பட் தென் யூனிட் பேங்க்ஸ் அப்படின்னாலே ஜஸ்ட் சிங்கிள் பிரான்ச் டேக்கிங் கேர் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்மால் கம்யூனிட்டி அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து நிறைய ஸ்டோரிஸ் இதில் வேணாம். ரீட்டெயில் பேங்கிங், ஆக்சுவலாக இந்த பிக்சர் பார்த்தா தெரியும், பேங்கிங் வந்து ரெண்டு டைப்ஸாக பெரியது. இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஃபர்ம்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஃபர்ம்ஸ் இந்த சென்ஸ் ஒரு கம்பெனி வச்சுருக்கவங்க, கார்ப்பரேட் அந்த மாதிரியான ஆளுங்க தான் ஃபர்ம்ஸ். இண்டிவிஜுவல்ஸ்னால் நம்ம தான். ஸோ இண்டிவிஜுவல்ஸ்லேயுமே சும்மா ரீட்டெயில் இந்த சென்ஸ் நம்ம தான் ரீட்டெயிலர்ஸ். ஆண்டர்ப்ரனல் லைக் ஆண்டர்ப்ரனல் அப்படின்னா அவங்க வந்து சம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஆண்டர்ப்ரனல். அது கீழே தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ இண்டிவிஜுவல்னு வருது. ரீட்டெயில்னால் ஒரு சாதாரண மனுஷங்க, நம்ம போய் கடையில் ஒரு காய்கறி வாங்குகிறோம், நம்ம நார்மல் பீப்புள். நம்ம ஒரு பேங்கிங் கிட்ட என்ன பண்ண போகிறோம், மோஸ்ட் ஆஃப் த திங் என்ன பண்ண போகிறோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், பர்சனல் லோன்ஸ் மேபி வாங்கலாம், மார்கேஜ் அடமானம் வைக்கலாம், இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வாங்குவோம், டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் ஒரு அக்கௌண்ட்டில். ஸோ ஒரு ரீட்டெயில் பேங்கிங் இந்த சென்ஸ் ஒரு நார்மல் பேங்கிங், பிரான்ச் பேங்கிங்கில் நம்ம ரீட்டெயில் பேங்கிங் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ரீட்டெயில் பேங்கிங் மீன்ஸ் பேங்கிங் வேர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ப் டிரெக்ட்லி வித் கஸ்டமர்ஸ் அண்ட் தேர் ஆர் நோ டிரான்சாக்ஷன் வித் அதர் பேங்க்ஸ் ஆர் கார்ப்பரேட். ஸோ நாம் ஒரு நார்மல் கஸ்டமர், ஒரு நார்மல் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு இண்டிவிஜுவல் போய் ஒரு பிரான்ச் கிட்ட அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரீட்டெயில் பேங்கிங். அதர் தென் பேங்க், ஒரு பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷனோ, ஒரு கார்பரேட் டு கார்பரேஷன்ஸ் டு பேங்க்கோ, அது வேறு. ஸோ ரீட்டெயில் பேங்க்ஸ் இஸ் லைக் இண்டிவிஜுவல் பர்சன் ஹேவிங் அ டிரான்சாக்ஷன் வித் பிரான்ச் பேங்கிங். த பேங்க்ஸ் ப்ரொவைட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பர்சனல் பேங்கிங், அது தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இதுவும் பார்த்தாச்சு. ஹோல்சேல் பேங்கிங்னா அப்படியே த அதர் சைட் ஆஃப் த பேங்க், அதாவது கார்பரேட்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது பேங்க்ஸ் டு பேங்க்ஸ் டிரான்சாக்ஷன், கார்பரேட்ஸ் கிட்ட லோன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் பண்ணுறது, ஆண்டர்ப்ரனர்ஷிப் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய லோன்ஸுக்கோ இல்லை வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுக்கோ, அந்த மாதிரி ஒரு ஹை நெட்வொர்த் கிளைண்ட்ஸை டீல் பண்ணுறது தான் ஹோல்சேல் பேங்கிங். வர்ச்சுவல் பேங்கிங்னால் இப்போது நம்ம எல்லாம் பண்ணுறது தான் வர்ச்சுவல் பேங்கிங், ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் ஏடிஎம்லேருந்து எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பாயிண்ட் ஆஃப் சேல், ஸ்மார்ட் கார்ட்ஸு, ஸ்டோர்ட் வேல்யூ கார்ட்ஸ், ஃபோன் கார்ட்ஸ், இந்த மாதிரி இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ எல்லாமே வந்து வர்ச்சுவல் பேங்கிங். இப்போது நம்ம வர்ச்சுவல் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிருக்கும், ஏன்னா நம்ம வர்ச்சுவல் ஹக், வர்ச்சுவல் ஹேண்ட் ஷேக்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போது லாக்டவுனில் வந்து வர்ச்சுவலாக நம்ம பண்ணுறோம், வர்ச்சுவல் மீட்டிங் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும், அந்த பேர் வச்சே உங்களுக்கு புரிஞ்சிடும், இட் இஸ் ஆன்லைன் பேங்கிங் அப்படின்றது தான் வர்ச்சுவல் பேங்கிங். ஸோ chain banking in the sense types of banking when a group of person come together to own a control, அதாவது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து பார்ட்னர்ட் அண்ட் கோ அப்படின்லாம் போட்டுப்பாங்க இல்லையா. ஸோ அதுவே அது அதர் சைட், நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பேங்க் ஆரம்பித்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் செயின் பேங்கிங். ஸோ கரூர் வைஷ்யா பேங்க் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்களே, ஹா கரூர் வைஷ்யா பேங்க், லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இவங்கெல்லாம் வந்து ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது அண்ட் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அந்த பேங்க்ஸோட ஹெட்டே. ஸோ தேட் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் செயின் பேங்கிங். ஆஃப் ஷோர் பேங்கிங் அப்படின்னா
a deposit of funds by a company or an individual in a bank that is located outside the national residence. So நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்மளுடைய வெளிநாட்டில் வேலை பார்க்குற துபாயிலையோ சம் வேறு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க, உங்களோட லைக் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து யூஎஸில் இருக்காங்க, அவங்க அங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நீங்கள் அங்கே ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஆர் அங்கே அவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் டெபாசிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பேங்கிங் டன் அவுட்சைட் த நேஷ்னல், நான் நீங்கள் எங்கே எந்த ஒரு நேஷ்னலோட ரெசிடென்சியாக இருக்கீங்களோ அவுட்சைட் தட் நீங்கள் ஒரு பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் ஷோர் பேங்கிங் தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேட்ஸ் இட், அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக வேணாம். க்ரீன் பேங்கிங் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங், பேங்கிங் தட் இஸ் டன் மேஜர்லி ஃபார் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நீங்கள் பேங்கிங் பண்ணீங்க அப்படின்னாலே தட் கம்ஸ் அண்டர் க்ரீன் பேங்கிங். இந்தியன் பேங்க் அசோசியேஷன் 2014 படி க்ரீன் பேங்க் இஸ் லைக் அ நார்மல் பேங்க் தான், which considers all the social and environmental ecological factors with an aim to protect the environment and conserve natural resources. It is also known as ethical bank or sustainable bank. Green banking can benefit the environment either by reducing the carbon footprint. இது வந்து ஆஃப்டர் இந்த குளோபல் வார்மிங் இதெல்லாம் அதிகமானதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுனால அதனால தான் 2014 அப்புறம் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆன்லைன் பேங்கிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இனிஷியேட்டிவ் ஆஃப் க்ரீன் பேங்கிங். ஏன் க்ரீன் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங்கை க்ரீன் பேங்கிங் சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பேப்பர் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ பேப்பர் இந்த சென்ஸ் பேப்பர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பேம்பு எல்லாம் வெட்டுறோம், ஸோ தட் இஸ் தட் கம்ஸ் அண்டர் டீஃபாரஸ்டேஷன். ஸோ ஆன்லைன் பேங்கிங்கில் அப்படி கிடையாது, பேப்பர் யூசேஜ் இல்லை அப்படின்றதுனால ஆன்லைன் பேங்கிங்கை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரீன் பேங்கிங்னு சொல்லியிருக்காங்க. மர்ச்சன்ட் பேங்கிங் இஸ் த சென்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி அந்த ரீட்டெயில் பேங்கிங்கில் பார்த்துருப்போம். ஸோ மர்ச்சன்ட்னா காம்பினேஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் கன்சல்டன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியலை அப்படின்னா அதை சொல்லி கொடுக்குற சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் படிப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கே ஒரு கைடன்ஸ் தேவை, அட்வைன்ஸு கைடன்ஸு சர்வீசஸ்லாம் தேவை. ஆர் ஒரு நார்மல் திங் நார்மல் பர்சன் ஆர் நார்மல் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு தேவை, ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவை அப்படின்னா அந்த சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அட்வைசஸ் கைடன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த கன்சல்டன்சிக்கு பேர் தான் மர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இனிஷியேட்டட் ஃபார்மலி இன் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் வென் கிரின்ஸ் லேஸ் பேங்க் ரிசீவ்டு லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ இன் 1967. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேங்க் டு இனிஷியேட் மர்ச்சன்ட் பேங்கிங். அதுக்கப்புறம் சிட்டி பேங்க் 1970, இந்தியன் பேங்க் 1972, எஸ்பிஐ 1972. ஏன் நான் எஸ்பிஐ வரையும் கொண்டு வந்தேன்னா பிகாஸ் அப்கமிங் எக்ஸாம் இஸ் எஸ்பிஐன்றனால I wanted to clarify SBI related things எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கணும்னு நினச்சதுனால ஐ கோட்டட் தட். அண்ட் கரண்டாக 200 செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண மர்ச்சன்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா வந்து அவைலபிளாக இருக்குது. நியோ பேங்கிங், இப்போ ரீசெண்டாக நியோ பேங்கிங் ஃபீ அப்படின்னு பற்றிலாம் பார்த்துருப்பீங்க. நியோ பேங்கிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேங்க் பிரான்ச்சஸ் இருக்காது, ஒரு ஃபிசிக்கல் பிரான்ச்சே கிடையாது, மோர் லைக் டிஜிட்டலாக தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் அண்ட் ஆப்ரேட் ஆன்லைன் அண்ட் தே டு நாட் ஹாவ் எனி ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ் இருக்காது. மொபைலில் தான் அவங்க வந்து மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் யூஸ்வலி மொபைல் ஃபர்ஸ்ட் லிவரேஜிங் டெக்னாலஜி இன் மினிமைஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அண்ட் ஆஃபர் அ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். இப்போது யோனோ, எஸ்பிஐ, 811 கொட்டாக், ரேசார் பே, ஓப்பன், நியோ ஃபீ, இதெல்லாமே வந்து நியோ பேங்கிங் தான். ஸ்டார்ட் அப் ஃபின், ஐ ஃபர்கட் டு அண்டர்லைன் தட், ஸ்டார்ட் அப் ஃபின் இதுதான் வந்து பிப்ரவரி 2019 இந்தியாவில் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. பட் லைவ் ஆனது என்னவோ 2020 தான். பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃபின் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு கஸ்டமர் நியோ பேங்க் டு கோ லைவ் இன் த கண்ட்ரி. அண்ட் கரண்ட்டாக 10 நியோ பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் வந்து இன்னும் ப்ராசஸ்லேயும் இருக்குது, இன்னும் லைக் அந்த பேக் இன் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் இருக்குது. ஆக்டிவாக இருக்கிறது 10. ஸோ தீஸ் ஆர் த பேங்கிங் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். அண்ட் இஃப் எனி ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஐ எம் ஓப்பன் டு கிளாரிஃபை யுவர் டவுட். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை டாக்ஸ் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி டே. மே மந்த் வந்து இன்றைக்கோட முடியுது.
Next month is new month, so start preparation at least from tomorrow. In a new month, fresh start, and the malikodana ingana nikkalam illaya. So adanal, have a happy day.